தமிழ்நாட்டில் கலைஞர் பரம்பரை நம்ம இந்த கலைஞர் பரம்பரை தான் தமிழ்நாட்டை வாழகடி வாழையா வளர்த்தெடுக்கிற பரம்பரை இங்க பள்ளி கல்லூரியை சார்ந்த மாணவ மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க கலைஞருடைய வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாடங்கள் எவ்வளவோ இருக்கு திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருக்குவளை கிராமத்துல முத்துவேலருக்கும் அஞ்சுகம்மையாருக்கும் மகனாக பிறந்த அவர் உங்களை மாதிரி மாணவராக இருந்த காலத்துல தான் மொழிக்காகவும் இனத்துக்காகவும் போராடத் தொடங்கினார் திருக்குவளை தொடக்க பிள்ளையில ஒன்றாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிச்சார் அப்ப அவர் தான் சட்டாம்பிள்ள கிளாஸ் லீடர் அப்படின்னு அர்த்தம் திருவாரூர் உயர்நிலை பள்ளியில ஐந்தாம் வகுப்பு வில சேர்த்துக்க முடியாதுன்னு தலைமை ஆசிரியர் மறுத்துட்டார் பள்ளியில் இடம் தரலன்னா எதிரே இருக்கக்கூடிய தெப்பகுளம் கமலாலயம் தெப்பகுளத்துல குதிச்சு நான் உயிரை விட்டுவேன் அப்படின்னு போர்குணத்தோடு சொன்னார் என்ன படிப்புல அவருக்கு அவ்வளவு ஆர்வம் இருந்துச்சு படிப்பு மேல அவருக்கு இருந்த ஆர்வம் தான் இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தோட தாகம் படிப்புல இருக்கிற அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை பார்த்து அஞ்சா வகுப்புல சேர்த்து படிக்க வாய்ப்பு கிடைச்சது அவருக்கு கலைஞருக்கு பதிமூணு வயசு இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போர் தொடங்குச்சு தினமும் மாணவர்களை கூட்டிக்கிட்டு கையில தமிழ் ஏந்தி இந்தி ஒழிக தமிழ் வாழ்க அப்படின்னு முழங்கிட்டு அந்த முழக்கத்தை முழங்கிட்டு கட்டாய இந்தி எதிர்த்து மாணவர் பேரணி நடத்தினார் இந்தி துண்டறிக்கையை இந்தி ஆசிரியருக்கே கொண்டு போய் கொடுத்தார் பன்முகத்தன்மை கொண்ட நம்மோட இந்திய நாட்டில் ஏராளமான மொழிகள் பேசப்படுது மற்ற மொழிகளை விட இன்னைக்கு தமிழ் தனித்தன்மையோடும் தனித்தும் இயங்கும் காரணம் தமிழ்நாட்டில் நடந்த இந்திய திணிப்பு எதிர்ப்புக்கு மறந்துடக்கூடாது கூடாது திராவிட இயக்கமும் திமுகவும் தான் காரணம் சிறுவர் சீர்திருத்த சங்கம் அமைச்சு வாரந்தோறும் மற்ற மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி கொடுத்தார் கலைஞர் அப்பவே மாணவர் ஒற்றுமைக்கு தனி அமைப்பு ஏற்படுத்தி வாரந்தோறும் கூட்டம் நடத்தினார் பதினாறு வயசுல தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் தொடங்கினார் மாணவர்களோட எழுத்தாற்றலை வளர்க்க மாணவங்கிற மாத கையெழுத்து பிரதியா தொடங்கி அதோட ஆசிரியராக செயல்பட்டார் பதினேழு வயசுல தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றத்தில் ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினார் அப்போதான் கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வாழ்த்துப்பா அனுப்பி வைச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல பேரது அண்ணா நடத்தினாடு இளமை பலி கலைஞருடைய கற்ற வந்துச்சு திருவாரூர் நடந்த நபிக நாயகன் விழாவுக்கு வந்த அண்ணா அவர்கள் கலைஞரை நேரில் அழைச்சி சந்திச்சார் எழுத்தாற்றில் புகழ்ந்தார் அத்தோடு நிக்கல நன்றாக படி அப்படின்னு அறிவுரை சொன்னார் பேரறிஞர் முரசொலை வெளியீட்டு நிறுவனம் தொடங்கி மாத வெளியிட்டார் முரசொலை வெளியிட்டார் என்ற புனை பெயர்ல கருத்து செழுமிக்க கணல் தெரிக்க எல்லாம் எழுதினார் இப்போ நான் சொன்ன இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கலைஞருடைய இருபது வயசுக்குள்ள நடந்துச்சு இருபது வயசுக்குள்ள நடந்துச்சு உங்கள மாதிரியே பள்ளியில படிக்கிறப்போ தமிழ் தான் எழுத்தாளர் பெற்று எழுத்தாற்றலை பெற்று போராட்ட கூடத்துடைய காரணமாக மிகப்பெரிய தலைவரானார் கலைஞர் பள்ளியில நன்றாக அண்ணா சொன்னாலும் கலைஞர் படித்தது என்ன அண்ணாவோட கொள்கை பள்ளியிலும் பெரியாரின் போராட்ட கல்லூரியிலும் தான் இருந்த சமூக சூழலும் அரசியல் சூழலும் கலைஞருக்குள்ள இருந்த போராளம் அவர் விரும்பின பள்ளி படிப்பை தொடர முடியாம போனதுக்கு காரணம் ஆனா கலைஞருக்குள் இருந்த போராளி தான் இன்னைக்கு பலரும் படிக்க காரணம் படிப்பும் வேலை வாய்ப்பு நம்மோட உரிமை கிளர்ந்து எழுந்த இனம்தான் நம்முடைய திராவிட இனம் எத்தனை தடைகள் வந்தாலும் படிப்பை மட்டும் நீங்க யாரும் கைவிடக்கூடாது படிப்பு மட்டும்தான் யாராலும் திருட முடியாத நிலையான சொத்து அந்த படிப்பை நாம் எல்லோரும் அடையணும்னு தலைவர் கலைஞர் உருவாக்கினதுதான் இன்றைய நவீன தமிழ்நாடு